சரி, இன்றைக்கி பசங்களை டியூஷனுக்கு லேட்டாக தான் வர சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே வீட்டில் எந்த திங்ஸும் இல்லை, போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆ, என்னது இது, பசங்களை இங்கே நின்றுட்டு இருக்காங்க? ஸ்கூல் இல்லையா இன்றைக்கி? பசங்களா என்ன, நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் வெளியில் நின்று விளாண்டுட்ருக்கீங்க? டியூஷன் மிஸ் இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு, ஆனால் ஹாஃப் டேவோட லீவ் விட்டாங்க, அதனால தான் நாங்கள் எல்லோரும் விளையாட வந்துட்டோமே. என்ன தான் ஹாஃப் டேவே லீவ் விட்டாங்களா? இது தெரிஞ்சிருந்தால் நான் டியூஷனுக்கு கொஞ்சம் உங்களை எல்லாரையும் முன்னாடியே வர சொல்லியிருப்பேனே. ஆமாம் மிஸ், இன்றைக்கி மழை சாந்தரத்துக்கு மேலே ரொம்ப பெய்கிற மாதிரி இருக்குன்னு நியூஸில் சொல்லிட்டாங்களா, அதனால இப்போ ஹாஃப் டேவோட எல்லாருமே விட்டுட்டாங்க மிஸ். ஓ அப்படியா, சரி சரி, எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எப்போவுமே வர டைமுக்கே டியூஷனுக்கு வந்துருங்க, நானும் அதுக்குள்ளே வந்துடுவேன். ஓகே மிஸ். மிஸ் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராயிங் புக் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தீங்க, இல்லை எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா ட்ராயிங் புக் வாங்கிட்டு வந்துடும் மிஸ், அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் டியூஷனுக்கு. ம், சரி ஓகே ஆயிஷா, இன்னைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அஞ்சலி சார், நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு பெரிய ட்ராயிங் புக் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா டியூஷன் எல்லாருமே ட்ராயிங் புக் வச்சிருக்காங்க, என்கிட்ட மட்டும்தான் இல்லையே. எங்கள் அம்மா இன்னைக்கு கண்டிப்பாக வாங்கி தந்துடுறோம். ஆமாம் ஐஷா, உங்ககிட்ட மட்டும் தான் ட்ராயிங் புக் இல்லை, எங்கள் எல்லாருகிட்டே இருக்குது. ஐஷா, எங்கள் அப்பாவில் இன்றைக்கி உங்களுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு தரேன் சொல்லியிருக்காரு. என்னென்ன டாய்ஸ் வாங்கிட்டு வர போகிறாருன்னு தெரில, வரட்டும். அப்படியே ஐஷா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் காணும். சரி, ஸ்கூல் லீவ் விட்டாலே நீ அஞ்சலி சாரதி வீட்டுக்கு தான் வருவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் இங்கே வந்து பார்த்தேன். இங்கே தான் நிற்கிறியாக்கும். இந்த பார்வை, நீ கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இதானடி நீ சொன்னது, இதெல்லாம் ட்ராயிங் புக்கும் சேர்ந்து இருக்குமாம்ல, அதான் இது வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, எடுத்து திறந்து பாரு எப்படி இருக்குன்னு. பெருசாக செட்டாக இருந்துச்சு. என்னடி சொல்றா, டிராயிங் புக் எடுத்துக்கு இதை கொடுத்துட்டானா? அவன் கடைக்காரன்ட்ட டிராயிங் புக் மட்டும் தனியாக இல்லை போல, அதனால இதை கொடுத்து ஏமாத்திட்டு நம்மள இருக்குடி. சரி சரி, நீ ஓப்பன் பண்ணி பாரு, உள்ள இருக்கிறது எல்லாம் யூஸ் ஆகும்லடி. அப்பனா நீ யூஸ் பண்ணிக்க. எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஆனால் இப்போ நம்ம டியூஷன் மிஸ் எனக்கு கிஃப்டாக ஒரு சின்ன ஸ்டேஷனரி கிட்ட கொடுத்தாங்க, அதுவே நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். சரி சரி, விடுமா, நான் பார்த்துக்கிறேன். நான் இதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேம்மா. ஆனால் நான் கேட்ட மாதிரி தான் இருக்குது இந்த ட்ராயிங் புக், எனக்கு பிடிச்சிருக்குமா. ஷீட்லாம் நல்லா திக்காக இருக்குமா, எனக்கு பிடிச்சதாக இருக்குது, அதனால் நான் இதையே வச்சுக்கிறேன். சரிங்களா, நீங்கள் மறுபடியும் மாற்றலாம் போக தேவையில்லை, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட லாங் ஸ்கேல் இல்லவே இல்லை, இது லாங் ஸ்கேல். அதுக்கப்புறம் இந்த கிளிட்டர் பேனெல்லாம் இல்லவே இல்லைம்மா, இந்த பெரிய ஸ்டேஷனரி கிட்ட தான் இருக்கும் போல. சரி சரி, இதுமா இதுவே இருக்கட்டும்மா, நீ சூப்பராக தான் வாங்கிட்டு வந்திருக்கா. ட்ராயிங் புக் மட்டும் கேட்டால் எனக்கு ஒரே கலர் ரெண்டு மாங்க மாதிரி எல்லா திங்ஸையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டாம்மா. அப்புறம் ரெண்டு பென்சில் இருக்குது, ரெண்டுமே சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஸ்கெட்சு, ஸ்கெட்சு ஆனால் எங்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்கே. அப்போ இன்னொன்று கிடச்சிருச்சு, 12 கலர் இருக்கிற ஸ்கெட்சு. அதுக்கப்புறம் இது என்னதுமா, இது வந்து அந்த பென்சில் ஸ்கெட்சு தானே, ஆனால் இது எங்கிட்ட இருந்துச்சு. பரவாயில்ல, இதையும் வச்சுக்கிறேன், ஆனால் நான் இதெல்லாம் எடுத்து மேலே வச்சிடறேன். நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத முடிஞ்சோன்னா அடுத்தது எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன் சரியா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன மார்க்கர் மாதிரி இருக்குது, ஆனால் இந்த மார்க்கர்லாம் எங்கிட்ட இல்லை. இந்த மார்க்கர் இதில் வந்துச்சு, அதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. என்னென்ன கலர் இருக்குது, சிவப்பு இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கருப்பு இருக்குது. சரி, இந்த மூணு கலரே யூஸ் பண்ணிக்கிடுவோம், மூணு கலர் மார்க்கெட்டுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது உள்ளக்க பார்ப்போம், நல்லா பெருசாக இருக்குது, இன்னும் எடுக்கெடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஏமா எவ்வளோமா இது, இவ்வளோ பெருசாக இருக்குது? அடியே, இது 200 ரூபா தானே சொன்னாங்க, அதான் நீ மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன். 200 ரூபாவா? சரி சரிம்மா, அப்படின்னா நல்லா வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து ஆயில் பேஸ்டல் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் பேஸ்டல்லாம் இல்லை, ஆனால் ஆயில் பேஸ்டல் இருக்குது. ஏற்கனவே என்கிட்ட சாஃப்ட் பேஸ்டல் இருக்குது, அதனால வேணாம் எனக்கு. ஆனால் இதில் வந்து க்ரையான்ஸும் கொடுத்துருக்காமா, க்ரையான்ஸும் 12 கலர் இருக்குது, சூப்பர் சூப்பர். இதுக்கப்புறம் நான் இந்த ட்ராயிங் புக்கை வச்சு இந்த க்ரையான்ஸு ஸ்கெட்சு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணுவேன். அம்மா, அடுத்தது வந்து ஒரு ஷார்ப்னர் இருக்குது, என்னமா இது, லப்பர் வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அந்த லப்பர் பார்க்கவே, இந்த ஷேப்பை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருவேன். சரி சரி, வச்சுக்கிடுவோம், சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி, இப்போவே நான் என்ன பண்ண போகிறேன், என் ட்ராயிங் புக்கில் எடுத்து என் பேரை மட்டும் நல்லா பெருசாக எழுதி வச்சுக்கிற போகிறேன். அப்போ தான் நான் அடுத்தடுத்து எல்லாம் ட்ராயிங் பண்ணும்போது எனக்கு எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன். மா, எங்கள் டியூஷனில் எல்லாத்துமே ட்ராயிங் புக் இருக்குமா, என்கிட்ட மட்டும் தான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ என்கிட்டையும் ட்ராயிங் புக் வந்துருச்சுப்பா. ஐஷாக்கா, உங்க அம்மா டிராயிங் புக்கோட சேர்த்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, இனிமே நீங்க ஜாலியா இல்ல, இந்த டிராயிங் புக்கை வச்சு சூப்பர் சூப்பரா டிராயிங் பண்ணுவீங்கல்ல? ஆமா நிலக்குட்டி, நான் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே என் பேர் தான் எழுதி வச்சுக்கிருவேன். என் பேர் எழுதி அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து வச்சுக்கிருவேன். ஒவ்வொன்றுக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதி வச்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் போர்ட்டேஷன் மிஸ் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம வந்து டிராயிங் பண்ணிக்க வேண்டியதான், வேலை முடிஞ்சிடும். மா, சூப்பரா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஹே ஆயிஷா. ஆமா ஆயிஷா, உண்மையாவே உன் ஸ்டேஷனரி கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ ஆயிஷா. சரிடி, போட்டு வேஸ்ட் பண்ணிடாம பேஜ் எல்லாம் போட்டு கிழிச்சிடாம பாத்துக்க. பசங்களா, நான் அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பென்சில் பாக்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் கேட்ட மாதிரியே பென்சில் பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அஞ்சலிக்கு வந்து யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் கேட்டால, அதனால யூனிகார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சாரதிக்கு வந்துட்டு ஸ்பைடர் மேன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு கார் வாங்கிட்டு வந்தேன். இப்போதைக்கு இந்த டாய் தான் பசங்களா வாங்கிட்டு வந்தேன். இந்த கார் வச்சு ஓட்டுங்க சரியா? ஆல்ரெடி இருந்த சைக்கிள் எல்லாம் ரொம்ப பழசா போயிடுச்சுன்றனால தான் இந்த மாதிரி கார் வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவை. அப்பா, சூப்பர் சூப்பர், ஜாலி ஜாலி. நான் கேட்ட மாதிரியே எனக்கு யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் வந்துருச்சு. எனக்கு இந்த பென்சில் பாக்ஸ் எவ்வளோ நல்லா வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. நான் அம்மா கூட போகும்போது கூட நிறைய கடையில் தேடி பார்த்தேன், ஆனால் இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் இல்லவே இல்லை. இனிமேல் நான் என் பவுச் மாற்றிட்டு இந்த பென்சில் பாக்ஸில் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுப்பேனே. நான் இவ்வளோ நல்லா பவுச் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் சைடில் ஷார்ப்னர் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி, ஜாலி ஜாலி.
நானும் கேட்ட மாதிரி அப்பா எனக்கு ஸ்பைடர்மேன் போட்டதே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இதுவும் சூப்பராக இருக்குதுப்பா, செம்மையாக இருக்குது, நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக கலர் கலர் ஸ்கெட்சு போட்டு வச்சுப்பேன், ஒரு பக்கம் பென்சில் எல்லாமே போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து செம்மையாக இருக்குது, கிளிக் பண்ணால் செம்மையாக ஓப்பன் ஆகுது. ஓகே ஓகே, இதை நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சரி நிலா, இது இரு ஓப்பன் பண்ணுறேன். எனக்கே இந்த கார் பார்க்கவும் ஆசையாக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா இந்த காரு, செமையாக இருக்குது, ரேஸ் கார்னு போட்டிருக்கு. ஈ, செம வேகமாக போகும்னு நினைக்கிறேன். டேய் சாரதி, நீயே எல்லோ கலர் எடுத்துக்கோ, நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த காரில் ப்ளூ கலர் தான் பிடிச்சிருக்கு. உனக்கு எப்போ பார்த்தாலும் எல்லோ கலர் தானே கேட்பேன், அதனால நீ அந்த எல்லோ கலரே வச்சுக்கோ, நான் இந்த ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஈ, இந்த ப்ளூ கலரும் பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஈ, ரெண்டுமே சூப்பராக இருக்குப்பா, ஓட்டுறதுக்கே வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ நல்லா சைக்கிள் தானே ஓட்டிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் இந்த கார் வச்சு ஓட்டிக்கலாம். அஞ்சலி சாரதி, உங்கள் ரெண்டு பேரோட காருமே சூப்பராக இருக்குது தெரியுமா, கலருமே செம்மையாக இருக்குது. சரி சரி, சீக்கிரமாக பொறுமையா ஓட்டுங்க, சரியா, பாத்து வச்சுக்கோங்க.